हाय फ्रेंड्स இன்னைக்கு இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எளிமையான நம்மளால் ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய ஒரு கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எந்த கீரையும் இல்லை, வெந்தயக்கீரை தான். அண்ட் இந்த வெந்தயக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா விதைக்கிறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோடை காலத்தில் இந்த வெந்தயக்கீரையை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறதுனால இந்த உடல் சூடு போன்ற நோய்கள் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பேத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் சூடு தான். இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷன்ஸில் நிறையா பேத்துக்கு, அதாவது 100%, 80% பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடல் சூடு தான். இந்த உடல் சூடை நம்ம ஆரம்பத்திலே கவனிக்காமல் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நோயாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ள ஒன்றா இருக்கும். அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இது விதைக்கிறது ரொம்ப ஈஸி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கீரையை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நிறையாவே சீட்ஸ் போட்டு விட்டேன், பட் என்ன எல்லாமே க்ரோத் ஆகலை. ஏன்னா என்னால் அதிகமாக கவனம் செலுத்த முடியலை, அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறதுனால அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெந்தயக்கீரை இருக்குது இல்லை, வெந்தயக்கீரையில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால உடல் சூடை தணிக்கக்கூடிய சத்து இருக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதே போல் சப்பாத்தி இல்லை, சப்பாத்தி பண்ணியும் சாப்பிட்லாம். நம்ம பொரியல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட முட்டை கூட சேர்த்து கூட நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுன்னு தான் சொல்லணும், ஏன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கீரையை நம்ம எப்படி விதைக்கலாம்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு டைரெக்டாகவே விதைக்கலாம். நம்ம அப்படி தான் விதைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம டைரெக்டாகவே அந்த சீட்ஸ் எடுத்து அப்படியே கூட விதைக்கலாம். ஆனால் அப்படியே விதைக்கிறதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்காக, ஜெர்மினேட் ஆகிறதுக்கு என்னென்னா மேக்ஸிமம் 1 வீக்குக்கு மேலே எடுக்கும். பட் நம்ம ஒரு நாள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு விதைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 டேஸ்லேயே நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயம் இருந்தாலே போதும் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு க்ரோ பேக்கோ இல்லை இடமோ தேவையில்லை. இந்த மாதிரி கத்தரி செடி, தக்காளி செடி போன்ற செடிகள் இருக்குது இல்லையா, அதை சுற்றி நம்ம விதைச்சுட்டாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி விதைக்கிறதுனால நம்மளால் கீரையும் எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் இந்த வெந்தய கீரையில் இருக்க சத்துகள் இருக்குது இல்லையா, அந்த சத்துக்கள் அந்த மண்ணில் இறங்கும்போது அதில் நிற்கக்கூடிய தாவரங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் முதலே சொல்லியிருந்தேன், இதில் கால்சியம், மெக்னீஷியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கால்சியம், மெக்னீஷியம் அப்படி என்னாகும் அப்படின்னா வேர்லேருந்து அந்த மண்ணில் இறங்கும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து அந்த செடிகள் வளர்ந்துக்கிறோம். ஸோ நம்ம ரொம்ப எளிதாகவே இதை வளர்க்கலாம். இதோட வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இதனால் 100 பயனும் அடைக்கலாம். ஸோ 2-in-1 கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரையும் எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் ஃபெர்டிலைசருக்கு பதிலாகவும் நம்ம கால்சியம், மெக்னீஷியம் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிளான்ட்டுக்கு. ஸோ ரொம்ப நல்லாவே வந்துகிட்டே தான் இருக்கும். நான் இப்போ தான் ஏற்கனவே என்னென்னா இந்த கத்திரி நாட்டு, தக்காளி நாட்டுலாம் எடுத்து வச்சேன், அதுக்கு கீழே தான் போட்டிருந்தேன். ஒரு 1 வீக் கிட்ட தான் ஆச்சு, நல்லாவே ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப வெயில் அடிச்சுது. அதே சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா மழை வந்துட்டு அந்த மழை வர டைமில் நான் வீட்டில் இல்லை. ஸோ என்னால் கேர் பண்ணிக்க முடியலை. ஒழுங்காக கேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்லாவே ஃபுல்லாகவே க்ரோத் ஆகிருக்கும், பட் என்னால் அதிகமாக கவனம் செலுத்த முடியல. அதனால தான் என்னென்னா ஃபுல்லாகவே வளரலை. இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம் நினச்சிருக்கேன்னா இதை அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஐடியா தான் இருந்தது, பட் என்னென்னா இப்போ முடியாது, ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வெந்தயக்கீரை வந்து கொஞ்சமாக தான் ஹார்வெஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்பலாம் இல்லை, ஆனால் இது மட்டும் இல்லாமல் என்ன ரொம்ப வளர விட்டுறாதீங்க. வளர விட்டீங்க அப்படின்னா என்னாகும், அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ முத்துற ஸ்டேஜ் மாதிரி ஆகிடும் இல்லையா, ஸோ அப்போ நல்லா இருக்காது, கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா வெந்தயத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ வெந்தயத்துலேருந்து வர்றதுனால இல்லைனா இதுவும் ஒரு கசப்புத்தன்மை வாய்ந்த இது இலைகளாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிதாகவே வளர்ந்துடும்.
வளர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு 2 இன்ச்சு, அதாவது 2 இன்ச்சு உயரம் வர வரைக்கும் மட்டும் வளர விடுங்க. அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 2 இன்ச்சு, ஒருவேளை என்னென்னா ஒரு 3 to 4 days வரும்போது கூட நம்ம எடுத்து டைரெக்டாக சமைச்சு சாப்பிடலாம். அப்படி சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், நமக்கு பெனிஃபிட்ஸும் நல்லா அப்படியே டைரெக்டாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண் பார்வை குறைபாடு இருக்கும் இல்லையா, அவங்களும் இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். நம்மளை நிறைய பேத்துக்கு என்ன ஒன்று அப்படின்னா, இந்த வெந்தயக்கீரையோட பெனிஃபிட்ஸ் அதாவது பயன்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளை பாரு நிறைய பேத்துக்கு தெரியாமையே போயிடுது. இந்த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா இதை அடிக்கடி ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்க ஆரம்பிச்சுவோம். காசு கொடுத்ததுங்க அவசியம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு 5 ரூபாய்க்கு இல்லை 10 ரூபாய்க்கு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் வாங்கி போட்டால் கூட போதும். அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா, இப்போ பழைய மாதிரி நம்ம 2020 எந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் போயிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போவும் லாக்டவுன் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் நடந்தது ஒன்றாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்க டைமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இதில் ஈஸியாக. ஸோ இந்த வெந்தயக்கீரை நம்ம ஃபுட்டில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.